அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபற்கு பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபிமொழி கண்மணி நாயகம் ரசூல் உல்லாஹி சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக அப்துல்லாஹி அப்துல்லாஹிபுன் உமர் ரொலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுக்கென்று சில தனிப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களை உலகத்தின் செல்வங்களை கொடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குகிறான் ஆனால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் பிற அடியார்களுக்கு அதன் மூலமாக பயன் தர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மேலும் அல்லாஹு தாலா அதை பிற அடியார்களுக்கென்று அவர்கள் பயன்படுத்துவார்களே ஆனால் பிரயோஜனம் தருவார்களேயானால் அவர்களிடத்திலேயே அந்த செல்வத்தை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான் ஆனால் அவர்களோ பிற அடியார்களுக்கு அதை செலவழிக்காமல் தாங்கள் மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அதை செலவழிக்கும் விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்வார்களே ஆனால் அல்லாஹு ஷானஹு அதை மாற்றி வேறு ஒருவருக்கு அதை கொடுத்து விடுவான் இவர்களிடமிருந்து அந்த நியமத்தை அந்த செல்வத்தை பறித்து விடுவான் என்பதாக ரசூல் உல்லாஹி சல்லா அலி அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் தபுராணி மற்றும் அபு நைம் அன்பான சொந்தங்களே அல்லாஹுல்லு தாலா குரானிலே தீயவர்களுடைய முடிவுகளை பற்றி சொல்லுகிற போது சூரத்துல் அன்பால் என்ற அத்தியாயத்திலே ஐம்பதாவது வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான் மலக்குகள் நிராகரிப்போரின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால் மலக்குகள் வானவர்கள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்துக் கூறுவார்கள் எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று கூறுவார்கள் அதற்கு அடுத்த வசனத்திலே இதற்கு காரணம் உங்கள் கைகள் முன்னமேயே செய்திய பாவைச் செயல்கள் தாம் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்ய மாட்டான் என்று கூறுகிறான் அந்த தொடர்ச்சியிலே அந்த வசனத்திற்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் இவர்களின் நிலையை ஃபிராவுனின் கூட்டத்தார்களுடைய நிலையாகும் அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களுடையவும் நிலையை போன்றதாகும் இவர்களைப் போலவே அவர்களும் அல்லாஹின் அத்தாட்சிகளை நிராகரித்தார்கள் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்துக்கொண்டான் நிச்சயமாக அல்லாஹ் பேராற்றலுடையவன் தண்டிப்பதில் கடுமையானவன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு இந்த செல்வம் நம்மிடத்திலே நிரந்தரமாக இருப்பதை விட்டும் தடை செய்யப்பட்டு வேறு ஒருவருக்கு மாறுகிறது என்று சொன்னால் செல்வந்தராக இருந்தவர் ஏழையாக மாறுகிறார் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன அல்லாஹ் குரானிலே இந்த வசனங்களுக்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லிக் காட்டுகிறான் ஏனென்றால் எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்தில் உள்ள போக்குகளை மாற்றிக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை மாற்றி விடுவதில்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் இந்த கடைசி வசனம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் அன்பு சொந்தங்களே நம்முடைய நியாமத் நம்முடைய கையில இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு இதன் மூலமாக பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நம்மிடத்திலே இருக்கின்ற வரை அந்த செல்வமும் செல்வாக்கும் நம்மிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை கொண்டு பிறருக்கு பயன் தர வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தை விட்டும் அகன்று மாறுபடுமையானால் நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை ஏழையாக மாற்றி விடுவான் அவருடைய கையில் இருக்கக்கூடிய செல்வங்களை கைப்பற்றிக் கொள்வான் பிற மனிதர்களுடைய கையில் அதை கொடுத்து விடுவான் என்பதாகத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் மற்றொரு வசனத்திலே திருமறையிலே குரானிலே அல்லா சொல்லுகிறான் இன் அல்லாஹா யுகையுரும் மனிதர்களை அல்லாஹ் ஒருபோதும் மாற்றுவதில்லை அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக் கொள்ளாதவரை என்று அல்லாஹ் சொல்கிறான் தன்னை ஏழையாக மாற்றிக்கொள் அவர்களுடைய இழப்பதற்கு காரணம் அவர்கள் செய்யக்கூடிய கஞ்சத்தனம் அந்த செல்வத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய கடமைகளை விட்டும் அவர்கள் தவறுவதுதான் என்பதை அல்லாஹ் திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் அன்பானவர்களே அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் உன்னை செல்வந்தனாக ஆக்கி உன்னை எப்படி உபகாரம் செய்தானோ அதே போல அல்லாஹுக்காக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து நீ நல்லுபகாரியாக இருந்தால் உன்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அவ்வாறு நீ நல்லுபகாரம் செய்வதை விட்டு மறந்து என்று அல்லா சொல்கிறான் எனவே அன்பானவர்களே நமக்கு வழங்கப்பட்ட எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வத்தின் மூலம் பிற மக்களுக்கு நல்ல உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும் என்ற மனோநிலை நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாகத்தான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வமும் செல்வாக்கும் நிரந்தரமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்ல